ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். இதிலே மூணாம் பத்து முதல் திருமொழி அனுபவித்தோம். திருவைந்தரபுரம் திவ்யதேசம் விஷயமாக இங்கே இருக்கக்கூடிய தெய்வநாயகன் எம்பெருமானுக்கு ஆழ்வார் செய்த மங்களாசாசனம் அது. அதை தொடர்ந்து இப்போ இரண்டாம் பதிகம் ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு என்று தொடங்கக்கூடிய பதிகம் இது. இந்த திவ்யதேசம் திருச்சித்திரகூடம் என்ற திவ்யதேசம் இது. இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இதற்கு பெரியவாசன் பிள்ளை ரொம்ப அழகான ஒரு முன்னுரை அருளி செய்துள்ளார். முதல்ல அந்த முன்னுரையை அனுபவிக்கலாம், இந்த பதிகத்துக்கான முன்னுரை. அதற்கு மேலே பாசுரங்களை அனுபவிக்கலாம். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று ஆஷ்ரிதர்க்கு சுலவநாகைக்காக திருவைந்தரபுரத்திலே சந்நிகிதனானான் என்றார் கீழ். முந்தின பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை முதலிலே காட்டுகிறார். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் முந்தின பதிகத்தில் நாம் அனுபவித்தோம். தெய்வநாயகன் எம்பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்காக வந்திருக்கிறான், அந்த அடியவர்களிடத்திலே தான் உண்மையாக இருப்பான் என்றெல்லாம் நாம் அனுபவித்தோம். அப்படிப்பட்ட அந்த தெய்வநாயகன் ஆஷிதற்கு சுலபநாகைக்காக தன்னுடைய அடியவர்களுக்கு எளிதிலே வந்து அடையும்படிக்கு திருவைந்தரபுரத்திலே வந்து சந்நிகிதனானான், வந்து அங்கே எழுந்தருளினான் என்ற விஷயத்தை முந்தின பதிகத்திலே பார்த்தோம். அவன்படி இதுவான பின்பு விரோதியான தேகத்தை கழித்து பகவத் பிராப்தி பண்ண வேண்டியிருப்பார்க்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் ரொம்ப சுலபன், தன்னுடைய அடியவர்களுக்காக தன்னை அமைத்துக் கொள்கிறான் அர்ச்சாவதார ரூபத்திலே என்றெல்லாம் நமக்கு தெரிகிறது. அப்படி தெரிந்த பிறகு விரோதியான தேகத்தை கழித்து, நாம் எல்லோருக்கும் விரோதியாக முதல் விரோதியாக எது இருக்குன்னா நம்முடைய தேகம்தான் முதல் விரோதி. அது வேதாந்தத்துடைய சாரமான அர்த்தம். அமல்ல நம்முடைய தேகத்தை தான் நாம் ரொம்ப விரும்பி அதற்கு தேவையான எல்லா செயல்களும் தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சாஸ்திரத்தில் நேரம் என்ன காட்டும்னா ஆத்மா வேற தேகம் வேற, இந்த தேகம்தான் நம்மை பரமபதத்தை சென்று அடைய விடாமல் தடுக்கிறது என்று. இந்த முக்திக்கே இப்பொழுது தடையாக இருப்பது இந்த தேகம்தான் என்று பொதுவான சாஸ்திரார்த்தம். அப்படி விரோதியாக இருக்கக்கூடிய அந்த தேகத்தை கழிக்க வேண்டும், கழித்து பகவத் பிராப்தியை பண்ண வேண்டும். பகவத் பிராப்தி என்றால் பகவானை சென்று அடைதல், அந்த பகவானை சென்று அடைந்து அனுபவித்தல். அது பண்ண வேண்டியிருப்பார்கள், அதை யாரெல்லாம் பண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீரத்தை உறுத்து சாதனானுஷ்டானம் பண்ண வேண்டா, அவனுகந்து வர்த்திக்கிற திருச்சித்திரகூடத்தை ஆசிரியங்கோள் என்கிறார். உங்களுடைய சரீரத்தை எல்லாம் ரொம்ப வருத்தி கொண்டு பல சாதனானுஷ்டானங்களை பண்ண வேண்டாம். சாதனானுஷ்டானம் பண்றதுன்னா மற்ற உபாயங்களை அனுஷ்டிப்பது, கர்மயோகம் ஞானயோகம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதிலே சொல்லக்கூடிய தபஸ் அதெல்லாம் செய்து உடம்பை வருத்தி கொண்டு இவ்வளவும் செய்ய வேண்டாம். அந்த எம்பெருமான் உகந்து வர்த்திக்கிற, அந்த எம்பெருமான் ஆசையுடன் வாழக்கூடிய திருச்சித்திரகூடத்தை ஆசிரியங்கோள், அந்த திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று அடையுங்கோள், அந்த எம்பெருமானை சரணடைந்து அந்த உஜ்ஜீவனத்தை பெறுங்கோள் என்று இங்கே சொல்லுகிறார். அதுக்கு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். அந்த சாதனானுஷ்டானம் பண்றதுன்னா என்ன என்று கேட்டால், அவரே பெரிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வாரே அருளி செய்திருக்கிறார். மண்ணு மழல் நுகர்ந்தும் வன் தடத்தின் உட்கிடந்தும் என்று காட்டுகிறார். பொருந்தி இருந்து வெறும்ன காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து ஆழமான தடாகங்கள், அந்த தடாகங்களிலே கழுத்தளவு நீரிலே இருந்து தபஸ் செய்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதாவது தபஸ் செய்வது என்றால் பஞ்சாக்னி
வித்தை என்று சொல்லுவார்கள். ஐந்து விதமான நெருப்புகளை மூட்டி அதற்கு நடுவே அமர்ந்து கொண்டு அந்த நெருப்பையே சுவாசிப்பது. அது மண்ணும் அழல் நுகர்ந்தும் அதுக்கு மேலே வன் தடத்தின் உட்கிடந்தும் குளிர்காலத்திலே குளிர்ச்சியான தடாகங்களிலே உள்ளிருந்து தபஸ் செய்வது, இதையெல்லாம் காட்டுகிறார். அதான் மேலே அவரே பெரியவாசன் பிள்ளையை விளக்குகிறார். கோடை காலம் பஞ்சாக்னி மத்தியஸ்தராயும், அதாவது இந்த சாதனானுஷ்டானங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா நல்ல வெயில் காலத்துல தடாகத்திலிருந்து தபஸ் செய்வது என்றால் அது உடம்புக்கு நன்மை கொடுக்கக்கூடிய, அதாவது உடம்புக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, இன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா சாஸ்திரம் அதை நமக்கு விதிக்காது. நல்ல கோடை காலத்துல அந்த ஐந்து விதமான நெருப்புக்கு நடுவிலே இருந்து தபஸ் செய்ய வேண்டும். அதே நல்ல குளிர்ந்த காலத்திலே சீத காலம் தடாகங்களிலே அகமர்ஷனம் பண்ணியும், நல்ல குளிர்ந்த காலத்திலே நன்றாக மூழ்கி அந்த தடாகத்திலே தபஸ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. அதிலே பாசி ஏற கிடந்தும், அப்படி இருக்கிற காலத்திலே நம்முடைய உடம்பிலே பாசி எல்லாம் ஏறும்படிக்கு அந்த ஜலத்திலே இருந்து அந்த தபஸை செய்ய வேண்டும். இப்படி சரீரத்தை ஒருத்து, சரீரத்தை ரொம்பவும் துன்பப்படுத்தி அந்த சரீரத்தை வருத்தி அப்பக்ஷராயும், அப்பக்ஷர்னா பக்ஷித்தன்னா சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்கிறது தான் இங்கே சொல்லுகிறார். அப்பக்ஷர்னா சாப்பிடாமல் இருப்பது. வாயு பக்ஷராயும், காற்றையே நுகர்ந்து அதையே உண்டு கொண்டு இருப்பது, அந்த காற்றை மட்டுமே நுகர்ந்து அதையே தனக்கு உணவாக கொண்டிருப்பது. சாக்க மூல பலாதிகளை புஜித்தும், இந்த மரங்களிலே கிடக்கக்கூடிய பழங்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காய்கள் இதையே புஜித்து தபஸு பண்ணி கிளேசிக்க வேண்டாம். இப்படியெல்லாம் நீங்கள் தபஸ் செய்து தவத்தை செய்து துன்பப்பட வேண்டாம். பிரளயாதி ஆபத்துகளில் அபேக்ஷா நிரபேட்சமாக ரட்சிக்கும் சுபாவனாய். பிரளயம் முதலிய ஆபத்துக்கள், இந்த பூமியை பிரளயம் கொள்கிறது. அந்த சமயங்களிலே அதே போல பல்வேறு ஆபத்து சமயங்களிலே அபேக்ஷா நிரபேட்சமாக ரட்சிக்கும் சுபாவனாய். அபேக்ஷா நிரபேட்சமாகனா அபேட்சைனா ஆசைப்பட்டு கேட்பது, நாம் ஆசைப்பட்டு எம்பெருமாண்டத்தில் போய் கேட்காமல் அவனே வந்து நம்மை ரட்சிக்கிறான். அபேக்ஷா நிரபேட்சம்னா அந்த நம்முடைய பிரார்த்தனையை எதிர்பார்க்காமல் இருப்பது. அப்படி எம்பெருமான் நம்முடைய பிரார்த்தனையை எதிர்பார்க்காமல் அவனே ரட்சிக்கக்கூடிய சுபாவனாக இருக்கிறான். சுபாவனாய் ராவண ஹிரண்யாதிகளாலே நலிவு வந்த காலத்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி ரட்சித்தும். ராவணன் கும்பகர்ணன் போன்றவர்களெல்லாம் துன்பப்படுத்தினார்கள். அதே போல ஹிரண்ய கசிப்பு துன்பப்படுத்தினான் இந்த உலகத்தில் இருப்பவர்களை. அப்படியெல்லாம் இந்த துன்பம் ஏற்பட்ட காலத்திலே எம்பெருமான் தானே ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களை எல்லாம் செய்து நம்மை ரட்சித்தான். அப்படி ரட்சித்தும் இப்படி சர்வ பிரகாரமாக சர்வ ரட்சகனான சர்வேஸ்வரன் இப்படி எல்லா விதத்திலும் நமக்கு ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதி. அவன் யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணன், பெரிய விராட்டியாருக்கு கேள்வனாக இருக்கக்கூடியவன். அவன் திருச்சித்திரகூடத்திலே, திருச்சித்திரகூடம் என்ற திவ்ய தேசத்திலே சந்நிகிதனானான். அவன் இந்த திருச்சித்திரகூட திவ்ய தேசத்திலே வந்து எழுந்தருளியிருக்கிறான். அந்த தேசத்தை சென்று சேரவே சகல விரோதிகளும் போய் அவனை பெறலாம். அந்த திவ்ய தேசத்தை போய் நாம் அடைந்து அந்த எம்பெருமானை வணங்கினாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விரோதிகளும் போய் அந்த எம்பெருமானை அடையலாம். நாம் எம்பெருமானை அடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகள், எத்தனையோ விரோதிகள் இருக்கு. அந்த விரோதிகளை எல்லாம் நாம் கழித்து கொண்டோம் என்றால் அந்த எம்பெருமானை தன்னடையே போய் அடைய போகிறோம். ஒருத்தருக்கு ரொம்ப வயத்த வலி இருக்கு, அதனாலே சக்கர பொங்கல் சாப்பிட முடியல. இந்த வயத்த வலி போயிடுத்துன்னா தன்னடையே அந்த சக்கர பொங்கல் இருக்கிறத அவர்கள் சாப்பிட்டுடலாம் இல்லையா. அதனால அந்த விரோதிகள் போயிடுத்து என்றால் அனுபவம் கிடைக்கும். அப்படி இந்த இடத்துல நம்முடைய விரோதிகள் எல்லாம் அந்த திவ்ய தேசத்தை போய் அந்த எம்பெருமானை வணங்க அந்த விரோதிகள் எல்லாம் போய்விடும். போனால் அந்த எம்பெருமானை நாம் பெறலாம். சடக்கென அத்தேசத்திலே சென்று சேருங்கோள் என்று பரோபதேசம் பண்ணுகிறார். இந்த பதிகத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை சென்று அடைந்து அந்த எம்பெருமானை சரணடையுங்கோள் என்று பரோபதேசம் பண்ணுகிறார். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. இதிலே ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான்
நமக்காக ரட்சிக்கிறான் என்ற விஷயத்தை எடுத்து, நம்ம எல்லோரையும் ரட்சிக்கிறான் என்ற விஷயத்தை எடுத்து அழகாக காட்டியிருக்கார். நாம் இதெல்லாம் நிறைய முறை அனுபவித்திருக்கிறோம். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகரல்லர் நிமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று மும்முட்சுப்படியிலே இதே விஷயத்தை நாம் பார்த்தோம். எம்பெருமான் தான் எல்லா காலங்களிலும் எல்லா விதத்திலும் நம்மை ரட்சிக்கிறான் என்று அந்த இடத்துல விரிவாக நாம் அனுபவித்திருக்கோம். இதே போல இந்த தேகம் விரோதி என்பதையும் நாம் நவரத்ன மாலையை அனுபவித்த பொழுது அதிலே நன்றாக அனுபவித்திருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் நாம் எப்படி பார்க்க வேண்டும், நம்முடைய தேகத்தை பார்க்கும் பொழுது அதை நாம் விரோதியாகத்தான் பார்க்க வேண்டும். என்னதான் நமக்கு ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது இந்த தேகத்தை கொண்டுதான் நாம் எம்பெருமானை அடைய முடிகிறது. அந்த விதத்தில் அந்த எம்பெருமானை அடையக்கூடிய விஷயத்திலே மட்டும் அது உத்தேசியம். அந்த எம்பெருமான் விஷயமாக நாம் கைங்கரியங்கள் செய்வதற்கு, அந்த பகவத் அனுபவம் செய்வதற்கு, அதற்கெல்லாம் இந்த உடம்பு துணையாக இருக்கிறது என்பதற்கு மட்டுமே அந்த தேகம் நம்மாலே கை கொள்ளப்பட வேண்டும். அதை தவிர மற்ற விதத்திலே பார்த்தோம் என்றால் நம்முடைய பிராப்திக்கு, எம்பெருமானை போய் அடைவதற்கு தடையாக இருப்பது இந்த தேகம்தான். அதனால்தான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் விஷயமாக நம்மாழ்வாரும் அதை அங்கே சாதித்தார். இந்த உடம்பு கீழே விழுந்தது என்றால் நமக்கு பரமபத பிராப்தி. அப்படி நாம் எம்பெருமானையே அடைவதற்கு இந்த தேகம் தடையாக இருக்கிறது என்பதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த பதிகத்திலே எடுத்து ஆழ்வார் காட்டுகிறார். அப்படி இந்த எம்பெருமானை அடைவதற்கும் நீங்கள் ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டாம் என்று அந்த விஷயத்தையும் எடுத்து காட்டுகிறார். இதே விஷயத்தை பொறுப்புடையே நின்றும் புனல் குழித்தும் ஐந்து நெருப்படியே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடனே வெக்காவிய சேர்ந்து என்று எம்பெருமான் திருவெக்காவிலே எழுந்தருளியிருக்கிறான், எதோத்தாக்காரியாக எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமானை போய் நீங்கள் அடையுங்கோள், உங்களுடைய துன்பம் எல்லாம் போகும், நீங்கள் அதற்காக மலை மேலே போய் நின்று தப்பஸ் செய்ய வேண்டாம். பொறுப்புடையே நின்றும், அந்த பொறுப்புனா மலை, அந்த மலைக்கு மேலே நின்று தப்பஸ் செய்ய வேண்டாம். அதுக்கு மேலே புனல் குளித்தும், அந்த தடாகங்களிலே நின்று கொண்டு தப்பஸ் செய்ய வேண்டாம். ஐந்து நெருப்படியே நின்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று எப்பொழுதும் சிந்தித்து அதையே சிந்தித்து இருங்கோள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நமக்காக ரட்சிப்பதற்காக காத்து கிடக்கிறான். அவனை சென்று அடைந்தாலே நமக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று இந்த விஷயத்தை இங்கே இந்த பதிகத்திலே காட்டுகிறார். ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிக்கலாம். இந்த பதிகத்துடைய வியாக்கியானம் ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் தான் பெரியவாச்சன் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். ஓரளவுக்கு சுலபமான வியாக்கியானமும் கூட, பாசுரங்களும் ஓரளவுக்கு சுலபமாக தான் இருக்கு. முதல் பாசுரம், ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலகாள கேட்பீர் காணாடமங்கை கனமாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் தேனாடமாட கொடியாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. தில்லை திருச்சித்திரகூடம் என்று நாம் இன்றைக்கு சிதம்பரம் என்று பார்க்கிறோம். அந்த சிதம்பரம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருச்சித்திரகூடம். அங்கே எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமான சேவையை சைன திருக்கோலத்திலே சாதிக்கிறான். இந்த திருச்சித்திரகூடம் சரித்திரத்திலேயும் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இங்கேதான் எம்பெருமானுடைய மூலவர் திருமேனியை எடுத்து கடலிலே போட்டு விடுகிறார்கள். சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானைத்தான் மீட்டு வந்து அங்கிருந்த உற்சவரை எம்பெருமானார் காலத்திலே திருப்பதியிலே சென்று எழுந்தருளப் பண்ணி அங்கே கீழே நாம் பார்க்கிறோம் கோவிந்தராஜன் சன்னிதி என்று நாம் பார்க்கிறோம். அந்த எம்பெருமான் அந்த திருச்சித்திரகூடத்திலிருந்து எழுந்தருளிய எம்பெருமான். பிற்பாடு அந்த இடத்திலே அந்த எம்பெருமானுக்கு திரும்பவும் மீண்டும் மூலவர் திருமேனியை பிரதிஷ்டை செய்து அங்கே இன்றளவும் அந்த எம்பெருமான் நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திருச்சித்திரகூடம் திவ்யதேசம் இது. இந்த பாசுரத்துடைய பதவுரை அனுபவிக்கலாம். முதல்ல இமையோர் உலகு பரமபதத்தை தமதா தங்களதாக ஆழ்கிற்பீர் ஆள வேண்டியிருக்கும் அவர்களே. பரமபதத்தை சென்று தங்களுக்கு அதை இருப்பிடமாக கொண்டு அங்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே,
ஊன்வாட உண்ணாது. மாம்சமானது வற்றி உலரும்படி போஜனாதிகளை தவிர்ந்து. ஊன்னுனா மாம்சம், நம்முடைய சதை, அதெல்லாம் இந்த உடம்பை சொல்லுது. வாட அது உலரும்படிக்கு, உண்ணாது போஜனாதிகளை தவிர்ந்து. உயிர் பிராணனை போகாதபடியாக நீர் காற்று முதலானவற்றால் காவலிட்டு சிறையிலிட்டு. அதாவது இந்த ஆத்மா உடம்பை விட்டு போயிடவும் கூடாது, அந்த அளவுக்கு என்ன சக்தி வேணுமோ அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் உடம்பை வருத்தி கொள்ளவும் வேண்டும். ஏன்னா உடம்பு வருத்த வருத்த நம்முடைய பாபங்கள் குறையும், எண்ணங்கள் சுத்தமாக ஆகும், ஆத்மாவிலே பரிசுத்தி ஏற்படும். அப்படி பரிசுத்தி ஏற்பட ஏற்பட அந்த சாதனமானது, அந்த உபாசனமானது கைகூடும் என்று சாஸ்திரம் காட்டக்கூடிய விஷயம். அப்படி அந்த பிராணனை நன்றாக இழுத்து பிடித்து கொண்டு, அதே சமயம் உடம்பை நன்றாக வருத்தி கொண்டு, உடலில் பிரியா அந்த சரீரத்தை விட்டு போகாத ஐந்து புலனும், ஐந்து இந்திரியங்களும், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்ற ஐந்து இந்திரியங்கள், இந்த பத்து இந்திரியங்கள் இருக்கு பொதுவாக, அதில் இந்த இடத்துல ஞானேந்திரியங்களை சொல்லுவதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் முக்கியம். கண்ணு காது மூக்கு இது மூலமாக தான் நமக்கு விஷயங்களை நாம் கிரகித்துக் கொள்கிறோம். அப்படி அந்த இந்திரியங்களும் நொந்து வருந்தி, அதான் அந்த இந்திரியங்களுக்கு வேலை இல்லாமல் செய்ய வேண்டும். கண்ணானது எதையோ பார்க்க ஆசைப்படுகிறது, காதானது எதையோ கேட்க ஆசைப்படுகிறது, அந்த ஆசைகளெல்லாம் தடை செய்து அதை வருத்த வேண்டும். அந்த இந்திரியங்கள் எல்லாம் வருந்தி தாம் தாங்கள் வாட வாட மேலும் மேலும் கிளேசிக்கும்படி, மேலும் மேலும் நம்முடைய உடம்புக்கு கிளேசம் வரும்படிக்கு தவம் செய்ய வேண்டாம், தபஸு பண்ண வேண்டாம். அந்த இந்திரியங்களை எல்லாம் நன்றாக அடக்கி அந்த இந்திரியங்களுக்கு இறை கொடுக்காமல் தவம் செய்ய வேண்டாம், அந்த தபஸானது நாம் செய்ய வேண்டாம். ஏன் இப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே, இப்படிதானே நம்ம வந்து இப்ப எம்பெருமான் கீதையிலே சொல்றான் நம்முடைய இந்திரியங்களை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமையானது ஒரு ஆபத்து என்று தெரிந்தால் தன்னுடைய உடம்பை அதை கூட்டுக்குள்ளே அப்படியே இழுத்து கொண்டு அடக்கி கொள்ளும். அந்த ஆபத்து போன பிறகுதான் அந்த கூட்டிலிருந்து அந்த ஆமை வெளியே வரும். அதே போல நாமும் நம்முடைய இந்திரியங்களை உள்ளே வாங்கி இழுத்து அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று தானே சாஸ்திரத்துல சொல்றது. அதெல்லாம் பண்ண வேண்டாம் என்கிறீரே என்று கேட்டால் அதற்கு மேலே சமாதானம் சொல்கிறார் ஆழ்வார். கான் வனமானது ஆட அசையும்படியாக மங்கைக் கணம் மயில் திரள்கள் ஆட ஆடவும் மாடே, மாடுனா பக்கம் அர்த்தம், பக்கத்திலே கயல் கயல் மத்சியங்கள் ஆடு சஞ்சரிக்கிற நீர் நீரோடுகிற கால் வாய்க்கால்களை உடைய பழனம் புடை போய் நீர்நிலங்களின் அருகே போய் தேன் வண்டுகள் ஆட மேலே இழப்பறக்க அந்த காற்றாலே, இந்த வண்டுகள்லாம் மேலே இழப்பாக்கிறது, அப்போ அங்கே ஏற்படக்கூடிய அந்த காற்றாலே மாடம் கொடி, மாடங்களில் உள்ள கொடிகள், அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய மாடங்கள் மாளிகைகள் அங்கே இருக்கக்கூடிய கொடிகள், அந்த கொடிகள் எல்லாம் ஆடு அசையா நிற்கிற அசையா நிற்கிறன்னு அசைகிறன்னு அர்த்தம். அது வியாக்கியானத்துல அந்த காலத்து தமிழ் அப்படிதான் எழுதுவார்கள். வாரா நிற்கிற அப்படின்னா வருகிறார்னு அர்த்தம். வாரான்னு நம்ம வர மாட்டார்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா தமிழ்ல அப்படிதான் எழுதுற வழக்கம் அந்த காலத்துல. அசையா நிற்கிறன்னு அசைகிறன்னு அர்த்தம். தில்லை திருச்சித்திர கூடம், தில்லை திருச்சித்திர கூடத்தை சென்று சேர்மென்கள், சென்று சேருங்கோள். பரமவதத்துக்கு போகக்கூடிய ஆசையை வைத்திருப்பவர்களே, அங்கே சென்று கைங்கரியம் செய்ய ஆசைப்படுபவர்களே, நீங்கள் உங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் தபஸ் செய்ய வேண்டாம், அதற்கு பதிலாக எம்பெருமானுடைய திருவடிகளை சரணடைவதற்காக இந்த சித்திரகூடம் என்ற திவ்யதேசம் இருக்கு. அந்த திருச்சித்திரகூடம் திவ்யதேசம் எப்படி இருக்குன்னா, நிறைய மயில்கள்லாம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கானகம் அந்த காடாலே சூழப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மத்சியங்கள்லாம் துள்ளிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. வாய்க்கால்களிலே அருகே இருக்கக்கூடிய நீர்நிலங்கள் அந்த வயல்வெளிகள், அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மேலே பறக்க பார்க்கின்றன. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய மாடங்களில் இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் நன்றாக பறக்கிறது. இப்படி மிகவும் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்தை சென்று சேருங்கோள். அங்கே சென்று என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த எம்பெருமானை சரணடைய வேண்டும்.
என்று மேலே அர்த்தம். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நேரே அது பாசுரத்தில் இல்லை, திருச்சிற்றகுடம் சித்திரகுடம் சென்று சேர்மன்களே தான் பாசுரத்தில் இருக்கு. அங்கே சென்று அந்த எம்பெருமானை சரணடையுங்கோள் என்று ஆழ்வார் சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பதவுரை. பெரியாசம்பள்ளியுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். ஊன்வாட வாட, ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு, மாம்சமானது குறைய அசன வசனாதிகளை குறைத்து. மாம்சம் குறைய வேண்டும், உடம்பு இழைக்க வேண்டும். நம்பிள்ள இடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறார், தேவருடைய திருமேனி ரொம்ப இழைத்திருப்பதை போல இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு நம்பிள்ளை அந்த சமயத்திலே பதில் சொல்கிறார், ஒன்று இழை ஒன்று பருத்தால் ஒன்று இழை இழைக்கும் என்று சொல்கிறார். அதாவது ஆத்மாவானது நன்றாக ஞானத்தாலே வளர்ந்தது என்றால், ஆத்மாவுடைய ஞானமானது வளர்ந்தது என்றால், உடம்பானது தன்னடியே இழைக்கும். நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஆசையானது குறைந்து கொண்டே வரும், அப்ப அந்த உடம்பு இழைக்கும். இது நல்லதுதானே என்று அந்த சமயத்திலே நம்பிள்ளை பதில் சொல்றார். அதே போல இன்னொரு சமயம் நம்பிள்ளை இடத்துல வந்து கொஞ்சம் திருமேனி இழைத்திருக்கிறா போல இருக்கே என்று கேட்க, நமக்கு கைங்கரியம் செய்வதற்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த அளவுக்கு சக்தி இருக்கு, நாம என்ன யுத்தத்துக்காக போக போறோம் உடம்பை பெருசா வைத்துக் கொள்வதற்கு என்று இன்னொரு தடவை வேடிக்கையா கேட்கிறார். ஒரு உதாரணத்துக்கு இங்க சொன்னேன், இந்த உடம்பானது இழைக்க வேண்டும், உடம்பு இழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உணவை குறைக்க வேண்டும். அதுதான் இங்க காட்டுகிறார். அசன வசனாதிகளை குறைத்து. அசனம்னா சாப்பிடுறது, வசனம்னா உடை முதலிய விஷயங்களிலே ஆசை கொண்டிருப்பது, உடையை குறிக்கக்கூடியது வசனம் என்பது. அந்த உணவு உடை இதுக்கெல்லாம் ஆசையை குறைத்தோம் என்றால் அந்த உடம்பானது தன்னடையே குறைந்துவிடும். பிராணங்களை போகாதபடி அப்பக்ஷண வாயு பக்ஷணங்களாலே கார்கட்டி. அப்பக்ஷணம்னா நீரை குடிப்பு, அப்புங்கிறது நீர், அதனால அந்த நீரை பருகுவது என்றும் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த நீரையே உண்டு இருப்பது இல்ல வாயுவே உண்டு இருப்பது, அப்படியெல்லாம் செய்து கார்கட்டி அதை அடக்கி சரீரத்தை விட்டு போகாத இந்திரியங்கள் ஐந்தும் ஸ்வஸ்வ விஷயங்களை பெறாமையாலே நொந்து ஈடுபடும்படி தாங்கள் மேன்மேலும் கிளேசிக்கும்படி தபசு பண்ண வேண்டாம். அந்த இந்திரியங்களுக்கு உணவு கொடுக்காமல், அந்த இந்திரியங்களுக்கு சுவாஸ்வ விஷயங்களிலே விஷயங்களை பெறாமையாலே, அப்படின்னா இப்ப கண்ணுக்கு பார்ப்பதில் ஆசை, அதற்கு இறை கொடுக்காமல் இருக்கணும். அந்த கண்ணுக்கு எது பிடிக்குமோ அதை காட்டாமல் இருக்க வேண்டும். காதுக்கு எதுவோ ஒன்று கேட்க ஆசைப்படும், அதை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் அதனுடைய ஆசையை மழுங்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு மேலே தாங்கள் மேன்மேலும் கிளேசிக்கும்படி, அந்த தபஸை செய்பவர்கள் மேலும் மேலும் உடம்பை வருத்தி கொண்டு துன்பப்படும்படிக்கு தபசு பண்ண வேண்டாம். அப்படிலாம் நீங்க தபஸ் செய்ய வேண்டாம். தமதா இமையோர் உலகால கேட்பீர், தங்களுக்காக அந்த பரமவதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் அதைதான் விளக்குகிறார். பரமவதத்தை தங்களதாக ஆள வேண்டி இருப்பீர், பரமவதத்தையே தாங்கள் அங்கே இருந்து கொண்டு ராஜ்யம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். ராஜ்யம் செய்வதுனா என்ன, அடிசூடும் அரசை எல்லால் அரசாக எண்ணும் மற்ற அரசுதானே என்று குலசேகர ஆழ்வார் பெரிய பெருமாள் திருமலையில காட்டுகிறார். எம்பெருமானுக்கு அடிமை செய்யக்கூடிய அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் அதைத்தான் இவர்கள் ஆள விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை கூட்டு ஆழ்வார் சொல்றார், காணாடமங்கை கணமாடமாடே கயலாடு காணீர் பழனம் புடைப்போ என்று மேல இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக வியாக்கியானம் பண்றார் பெரியவாசன் பிள்ளை. சோலை அசையும்படியாக, அந்த சோலையே அசையறதான், இந்த மயில்கள் ஆடக்கூடிய அந்த சன்னிவேசத்துல அந்த காடே அந்த சோலையே ஆடும்படிக்கு இருக்கிறது. அத்தாலே சோலையில் நின்றும் கிளம்பின வண்டுகளானவை. அந்த மயில்கள் எல்லாம் ஆடுறதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த சோலையில் இருக்கக்கூடிய வண்டுகள், அவைகள் நாமும் பாட்டு பாடி இங்கிருந்து புறப்படுவோம் என்று அங்கிருந்து மேல் எழும்புகிறது. மேல் எழும்பும் பொழுது அச்சோலை அருகே கயல் கழித்து பாயா நின்றுள்ள நீரோடு காலை உடைத்தாய் இருக்கிற நீர்நிலங்கள் அருகிட்டு போய், அந்த சோலைக்கு அருகே இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், அந்த வாய்க்கால்கள்ல கயல்கள் எல்லாம் கழித்து பாய்ந்து கொண்டிருக்கின்றன. கயல்னா மீன், அந்த மீன்கள் எல்லாம் பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய அந்த நீரோடு கூடிய வாய்க்காலை உடைத்தாய் இருக்கிற நீர்நிலங்கள், இந்த சோலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வாய்க்கால், அந்த வாய்க்கால் நேரே வயல்வெளிகளிலே போய் நீர்நிலங்களிலே போய் விழுகிறது. அங்கே போய் அந்த வண்டுகள் எல்லாம் நன்றாக பறக்க பார்க்க, அதிலிருந்து எழுந்த காற்றானது அந்த மாடத்தில் இருந்த கொடிகளை பறக்க செய்தன என்று மேலே சொல்லப்போகிறார். தேன் உண்டு வண்டுகளானவை,
தேனாடமாட இடத்துல தேன் என்பது தேன் ஆடுமா எங்கேயாவது என்றால் தேன் ஆடாது, அந்த தேனை பருகக்கூடிய வண்டுகள் ஆடும், இந்த வண்டுகளைத்தான் இங்கே சொல்கிறார் தேன் என்று. மேலே இழப்பறக்க, அந்த வண்டுகள் தான் மேலே இழப்பறக்க, அக்காற்றாலே மாடத்தில் உண்டான கொடிகளானவை அசையாக நிற்கமும் ஆயிற்று. அந்த மாடத்தில் இருந்த கொடிகள் எல்லாம் அசைகின்றன, அப்படிப்பட்ட அந்த திவிதேசத்தை சென்றடையோங்கோள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது இரண்டாவது பாசுரம். காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தபம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்து மென்பீர். வாயோது வேதம் மலிகின்ற தொல்சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. இந்த திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய வேதியர்கள் அவர்கள் நன்றாக வளர்க்கக்கூடிய யாகங்கள், அதனாலே புகழ் படைத்த இந்த திவிதேசம் திருச்சித்திரகூடம், அங்கே சென்று சேர்ந்து எம்பெருமானை சரணடையுங்கோள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். பதவரை பார்க்கலாம். திருமார்பனை ஸ்ரீயப்பதியை, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கேள்வனாக இருக்கக்கூடியவன், பதியாக இருக்கக்கூடியவன், அவனை சிந்தையுள் நெஞ்சிலே வைத்தும் என்பீர், வைத்துக் கொள்ள வேணும் என்பீர். எம்பெருமானை தங்களுடைய மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே. காயோடு நீடு கனி, காயின இளங்காய்கள், நீடு கனி நெடுநாள் உலர்ந்த பழங்கள். அதாவது இந்த உபாசனம் செய்யக்கூடியவர்கள், சாதனானுஷ்டானம் செய்யக்கூடியவர்கள் எதை உண்பார்கள் என்பதை விளக்குகிறார் மேலே. இளங்காய்கள், அந்த காய்களைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அதே போல நெடுநாள் உலர்ந்த பழங்கள், இந்த பழங்கள்ல ரொம்ப ருச்சி இருக்கக்கூடாது, அந்த ருச்சியை அவர்கள் உண்டார்கள், அந்த ருச்சியோட இருக்கக்கூடிய பழத்தை உண்டார்கள் என்றால் ஆசை அதிகமாயிடும், அதனால உலர்ந்து போயிருக்கக்கூடிய பழத்தை தான் உண்பார்கள். அப்படி பழங்களையும் உண்டு புஜித்து வீசு அடிக்கிற கடுங்கால் வெட்டிய காற்றை, வெட்டிய காற்றுனா உஷ்ணமான காற்று, அந்த காற்றை நுகர்ந்து பானம் பண்ணி நெடுங்காலம் நெடுநாள் ஐந்து தீயோடு நின்று பஞ்சாக்னி மத்தியஸ்தனாய் நின்று, அந்த பஞ்சாக்னிக்கு பஞ்சாக்னி அதாவது ஐந்து விதமான நெருப்பு, அந்த நெருப்புக்கு நடுவிலே நின்று தபம் செய்ய வேண்டா, தபஸ் பண்ண வேண்டா. வாய், வாயாலே ஓது, ஓதப்படுகிற வேதம், வேதமானது மல்கின்ற குறைவற்றிருக்கிற நிறைய வேதம் ஓதப்படுகிறது. தொல் சுவாபாவிகமான சீர் சம்பத்தை உடைய செல்வத்தை உடைய, அங்கே என்ன செல்வம் இருக்கு அங்க அந்த திவிதேசத்துல என்றால் நன்றாக வேதத்தை ஓதுகிறார்கள், அந்த வேதமே செல்வமாக இருக்கிறது. அந்தணர்களுக்கே செல்வம் எது என்றால் வேதம்தான். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, அந்தனர் மாடுன்னா அந்தனருடைய செல்வம் என்று நம்ம இதே திருமங்கையாழ்வார் பாசுரம் இருக்கு திருநண்டு தாண்டகத்துல, அந்தனர்களுடைய செல்வமே இந்த வேதம்தான். அப்படி அந்த வேதம் ஆகிய செல்வத்தை உடைய மறையாளர் பிராமணர் ஒரு நாளும், மறையாளர் நாளும் நாள்தோறும் முறையால் கிரமமாக வளர்த்த அனுஷ்டித்த தீ அக்னியானது ஓங்க ஓங்க வளர வளர அத்தாலே ஓங்கு மிக்கு வருகிற பெரிதாக வளர்ந்திருக்கிற புகழ், புகழை உடைய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. இது பதவரை வியாக்கியானத்தை பார்க்கலாம். காயோடு நீடு கனி உண்டு, முதல் பகுதிக்கு முதல்ல வியாக்கியானம் பண்றார். பருவம் இளைதான காய்களையும், ரொம்ப இளசான காய்களையும் வெயிலிலும் காற்றிலும் உலர்ந்து பசையற்ற கனிகளையும் புஜித்து, நல்லா வெயிலும் சரி காற்றிலையும் சரி உலர்ந்திருக்கக்கூடிய கனிகள் அதையெல்லாம் புஜித்து வீசின வெட்டிய காற்றை பருகி. இவர்கள் எதை உண்கிறார்கள் மேலே என்றால் அங்கே வரக்கூடிய உஷ்ணமான காற்று, அந்த காற்றைத்தான் பருகுகிறார்கள். அப்படி பருகி நெடுங்காலம் பஞ்சாக்னி மத்தியஸ்தராய் இந்த ஐந்து விதமான நெருப்புகளுக்கு நடுவிலே அமர்ந்திருந்து அதை அந்த தபஸை செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம், தபஸ் மத்தியஸ்தராய் நின்று தபஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் தபஸ் பண்ண வேண்டாம். சரி, என்ன பண்ணணும் என்றால் ஸ்ரீயப்பதியை ஹிருதயத்திலே பிரியாதபடி வைத்துக் கொள்வோம் என்பீர். அந்த ஸ்ரீயப்பதியை ஸ்ரீமன் நாராயணனை ஹிருதயத்திலே பிரியாதபடி வைத்துக் கொள்வோம், அந்த பெருமானை தங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் நீங்கள் இருங்கோள், அதுவே போரும் என்று சொல்லுகிறார். மேலே வாயோது வேதம் அழிகின்ற அதை விளக்குகிறார்.
வாயாலே ஓதுகிற வேதம் குறைவருகையால் வந்த சுவாபாவிக சம்பத்தை உடைய பிராமணர் என்று என்று மொக்க முறையாலே அனுஷ்டித்த அக்னி வளர வளர புகழ் ஓங்க நின்றுள்ள தில்லை. இந்த தில்லை திருச்சி திருக்கோலத்துக்கு எது புகழ் பெருமை என்றால் அவர்கள் வாயாலே ஓதுகிறார்கள். வாயால் தானே வேதத்தை ஓதுவார்கள் என்றால் வாயாலே ஓதுதேன்னா அந்த கிரமமாக அந்த வேதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டுமோ அப்படி அனுஷ்டிக்கிறார்கள். குறைவருகையால் வந்த சுவாபாவிக சம்பத்தை உடைய, அது எந்த ஒரு மந்திரலோபமோ கிரியாலோபமோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நன்றாக வேதத்தை ஓதக்கூடியவர்கள், அப்படி ஓதக்கூடிய அந்த சுவாபாவிக வேதத்தை ஓதக்கூடிய அந்த சுவாபாவிக சம்பத்தை உடைய இயற்கையான செல்வத்தை உடைய பிராமணர், அங்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்று மொக்க முறையாலே அனுஷ்டித்த அக்னி, ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக அவர்கள் அந்த வேதத்தை அனுஷ்டித்து அந்த வேதத்தை ஓதி அந்த யாகத்தை நடத்துகிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா, நாளை கொஞ்சம் குறைச்சலா, இன்னைக்கு நம்ம காரியம் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி சேவிச்சுக்கலாமா, அப்படியெல்லாம் இல்லை. அதை கிரமமாக ஒவ்வொரு நாளும் ஒரே முறையாக அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அப்படி அவர்கள் வளர்த்த அக்னியானது நன்றாக வளர வளர அந்த புகழும் அங்கே ஓங்கியது. அப்படிப்பட்ட சில்லை திருச்சி திருக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று சேவியுங்கோள் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆழ்வார் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தபசை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று முதல்ல சொல்லுகிறார், எம்பெருமானை சென்று அடையுங்கோள் என்றும் சொல்லுகிறார். அந்த எம்பெருமான் சிவபதியை மனதிலே வைத்துக் கொண்டிருந்தாலே போரும் என்று சொல்லுகிறார். ஆனா மேலே அதே பாசுரத்திலே அந்த தில்லை திருச்சி திருக்கூடத்திலே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த வேதத்தை முறையாக ஓதி அதனாலே அந்த திவிதேசம் புகழ் பெற்றிருக்கிறது என்றும் சொல்லுகிறார். இப்ப நமக்கே இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது விரோதமா இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனா அந்த ஒரு விரோதமும் இல்லை. அந்த வேதத்தை அந்த யாகங்களை செய்பவர்கள் அதை ஒரு பலனை கருதாமல் எம்பெருமானுடைய ஆணை என்று மட்டும் செய்யக்கூடிய நிலையிலே இருந்தார்கள் என்றால் அவர்கள் உத்தமமான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். அதே நாம் இந்த யாகத்தை செய்து ஏதோ ஒரு பலனை பெறப்போகிறோம் என்று நினைத்தார்கள் என்றால் அது ரொம்ப தாழ்ந்த நிலை. அது வந்து எம்பெருமானிடத்திலே நாம போய் வியாபாரம் செய்வது போல, நான் இந்த யாகத்தை செய்கிறேன் நீ எனக்கு இது பலனை கொடு, அது மோட்சத்தையே கேட்டா கூட அதே அர்த்தம்தான். அதனாலே வேதத்தையும் அனுஷ்டிக்க வேண்டும், அந்த யாகங்களையும் செய்ய வேண்டும், அவரவர்களுக்கு என்னென்ன நிலையிலே இருக்க வேண்டிய அந்த வர்ணாசிரமப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆனால் அது பலனை உத்தேசித்து செய்யாமல் எம்பெருமானுடைய ஆணையாக அந்த நித்திய கர்மங்கள் நைமித்திய கர்மங்களை செய்ய வேண்டும். அதை உபாயமாக பட்டுதல் என்பது கூடாது என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அதை எடுத்து சொன்னேன். இது இரண்டாவது பாசுரம். மேலே மூன்றாவது பாசுரம். வெம்பும் சினத்து புனக்கேடல் ஒன்றாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்பும் பொழில் சூழ் உலகன்றெடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடு இருப்பீர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைமன்னவன் பல்லவர் கோன் பணிந்த செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சி திருக்கூடம் சென்று சேர்மீன்களே. பதவுரை பார்க்கலாம். வம்பு புதிதாய் உன் ஊனுக்கு விஷயமான பொழில் சோலை சூழ்ந்த உலகு பூமியானது வெறி பரந்த முதுநீர் வெள்ளம் உள்புக்கு மகாஜலமான கடலிலே பிரவேசித்து அழுந்த மக்னையாக உள்ளே மூழ்கி அமிழ்ந்துவிட்டது. அன்று அப்போது வெம்பும் சினம் மிக கோபத்தை உடைத்தாய் புனம் காட்டிலே வர்த்திக்கிற ஒன்று ஒன்றுன்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். எப்பவுமே அந்த ஒன்று ஓர் ஒருன்னு வந்ததுன்னா அது தனித்துவம் வாய்ந்த என்பதை காட்டக்கூடியது. கேடலாய் மகாவராகமாய் கொண்டு எம்பெருமான் மிகச்சிறந்த ஒரு பன்றி அவதாரத்தை எடுத்தான் அத்தை இடந்தெடுத்தவனுடைய எத்தை எடுத்தான் அந்த பூமியை எடுத்தான் இடந்து எடுத்தான் அந்த பூமியை பிரளய ஜலத்திலிருந்து எடுத்து இடந்தெடுத்தான். அப்படிப்பட்டவனுடைய அடிப்போது திருவடி தாமரைகளை அணைவான் சார வேணும் என்கிற அந்த திருவடிகளை போய் அணைய வேண்டும் என்கிற விருப்போடு ஆதரத்தோடு ஆசையுடன் இருப்பீர் வர்த்திக்கிறவர்களே. இப்படி எம்பெருமான் இந்த பிரளய ஜலத்திலே அகப்பட்ட பூமி அந்த பூமியை வராகாவதாரம் எடுத்து இடந்தெடுத்தான்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று ஆசையுடன் இருப்பவர்களே என்று கூட்டி கூப்பிட்டு அவர்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு பை அழகிய பொன்னும் பொற்பூக்களையும், முத்தும் முத்துக்களையும், மணியும் மாணிக்கங்களையும் கொணர்ந்து கொண்டு வந்து படை பரிகரத்தோடே கூட மன்னவன் ராஜாவான பல்லவர்கோன் பல்லவராஜா பணிந்த ஆசிரித்ததாய் செம்பன் அழகிய பொன்னாலும் மணி மாணிக்கங்களாலும் செய்யப்பட்ட மாடங்கள் மாடங்களால் சூழ்ந்த சூழப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்ந்தீர்கள். இந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்று இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசத்தை எல்லோரும் சென்று சேருங்கள். யாரெல்லாம் அங்கே போய் சேர வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய வராக அவதாரத்தை எடுத்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் இந்த திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சென்று சேவியுங்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். முதல் பகுதி வெம்பும் சினத்து புனக்கேழல் ஒன்றாய், அதுக்கு சொல்கிறார் மிகச் சினத்தை உடைத்தாய், மிகவும் கோபத்தை கொண்டதான புனத்திலே வர்த்திக்கும், புனம் என்றால் காடு, அந்த காட்டிலே வர்த்திக்கிற மகாவராகம் ஒன்றாய், மகாவராகம் மகாவராக ஸ்புட்டபத்மலோசனக என்று எம்பெருமானிக்கே ஒரு சிறந்த திருநாமம். அழகிய பெரிய கண்களை கொண்டவன் ஸ்புட்டபத்மலோசனன் என்று புராணத்தில் தான் பார்க்கிறோம். மகாவராகமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் மிகப்பெரிய வராக அவதாரத்தை எடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய உருவம் எம்பெருமானுடையது என்றால் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய அந்த சதங்கை இருக்கும், அதிலே இருக்கக்கூடிய மணிகள், அதிலே அந்த மணிகள்னா எதுன்னா மேருமலை மந்திரமலை போன்ற பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அந்த சின்ன சின்ன உருண்டைகளாக எம்பெருமானுடைய அந்த சதங்கையிலே இருக்கான். அவ்வளவு பெரிய திருமேனியே எடுத்துக்கொள்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மகாவராகமாக இருக்கிறான். பறந்திருந்துள்ள கடலிலே பூமி அழுந்த, இந்த பிரளய ஜலத்திலே பூமியானது அழுந்து விட்டது. அப்போது பல மூலங்களை உடைத்தான பொழில் சூழ்ந்த பூமியை எடுத்தவனுடைய வம்பு உன் பொழில் சூழ்நு இருக்கு இல்லையா, அது வம்பு உன் பொழில் சூழ்நா அந்த ஊனுக்கு விஷயமான நம்ம சாப்பிடுவதற்கு தேவையான பழங்கள் மற்ற விஷயங்களில் தான் இருக்கக்கூடியதான இந்த பூமி, அது பொழில் சூழ்ந்திருக்கிறது அந்த பூமி. அந்த பூமியை எடுத்தவனுடைய திருவடி தாமரைகளை அணைய வேணும் என்னும் விருப்பத்தோட வசித்தீர். அந்த விருப்பத்தோட இருக்கக்கூடியவர்களே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை போய் அடைய வேண்டும் என்று ஆசையுடன் இருப்பவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த திருச்சித்திரகூடத்தை சென்று சேர வேண்டும் என்று சொல்கிறார். பைம்பொன் என்று தொடங்கி மேலே அந்த பல்லவர் கோன் அந்த பல்லவராஜா வந்து எம்பெருமானை பணிந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். ரத்னாதிகளை கொண்டு பரிகரத்தோடும் பல்லவர் கோன் பணிவதும் செய்து, அந்த பல்லவர் கோன் அந்த பல்லவராஜா தன்னுடைய படையுடன் பரிகரத்தோட என்று காட்டுகிறார். அதுதான் தன்னுடைய படையாட்களோட சேர்ந்து இந்த எம்பெருமானை வந்து சேவித்தான். அப்படி வரும்பொழுது எம்பெருமானுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தார், ரத்னம் பொன் முத்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த எம்பெருமான் சமர்ப்பித்தான். அப்படி சமர்ப்பிக்க அந்த இடம் எப்படி இருக்கிறது, திவ்யதேசம் எப்படி இருக்கிறது என்றால் செம்பொன்னாலும் மணியாலும் செய்த மாடங்கள் சூடா நின்றுள்ள தில்லை. அந்த மாடங்கள் ஒவ்வொன்றிலும் பொன்னாலே வேயப்பட்டிருக்கிறது, ரத்னங்களாலே ரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது, மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது, விலை உயர்ந்த மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாடங்களை கொண்ட திருச்சித்திரக்கூடம் தில்லை திருச்சித்திரக்கூடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக நீங்கள் இந்த திவ்யதேசத்துக்கு செல்லுங்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவுடிகளே சரணம், திருமங்கியாழ்வார் திருவுடிகளே சரணம், பெரியாச்சான் பிள்ளை திருவுடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.